முகநூல் மூலம் காதல் வலை வீசிய பெண்ணை நம்பி 5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த இளைஞர் உயிரையும் விட்டுள்ளார். போலீஸில் வேலை பார்க்கும் இளைஞரின் சொந்த சித்தி மகனையும் ஏமாற்றிய அந்த பெண் அவர் மூலமே 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த இளைஞரை தீர்த்து கட்டியது எப்படி? மதுரையைச் சேர்ந்த 27 வயதான மாரிமுத்து திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வந்தார். திடீரென கடந்த மாதம் 28ஆம் தேதி மாரிமுத்து காணாமல் போனார். மாரிமுத்துவை எங்கு தேடியும் கிடைக்காததால் மீட்டு தருமாறு சிப்காட் தொழில் வளாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். 15 நாட்களாக எந்த தகவலும் இல்லாததால் திருவள்ளூர் SPயிடம் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து மாரிமுத்துவை கண்டுபிடிக்க SP உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் முகநூல் மூலமாக அறிமுகமான தூத்துக்குடியைச் சேர்ந்த ராகினி என்ற இளம்பெண்ணை மாரிமுத்து காதலித்து வந்தது தெரிய வந்தது. முகநூல் மூலம் மாரிமுத்துவுக்கு அறிமுகமான ராகினி அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 லட்சம் ரூபாயை பறித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மாரிமுத்துவிடம் பழகுவதை குறைத்து கொண்டவர் மாரிமுத்துவின் சித்தி மகனும் தென்காசி மாவட்டம் மணிமுத்தாறு காவல்துறையில் பணிபுரிந்த வில்வத்துறையுடன் பழகி வந்துள்ளார். அவரிடம் சுமார் 15 லட்சம் ரூபாய் வரை பறித்ததாக தெரிகிறது. வில்வதுறையுடன் ராகினி பழகுவதை அறிந்த மாரிமுத்து தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் பறித்ததை வில்வதுறையிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வில்வதுறை தனது நண்பரான இசக்கிராஜிடம் இதுகுறித்து கூறியுள்ளார். இசக்கிராஜ், அவரது மனைவி இளவரசி, வில்வதுரை 3 பேரும் ராகினியிடமிருந்து கொடுத்த பணத்தை எப்படி மீட்பது என ஆலோசித்துள்ளனர். அப்போது முகநூல் மூலம் பழகி பணம் பறிக்கும் ராகினியை வைத்து வில்வதுரை பணத்தை மீட்பதுடன் நிறைய சம்பாதிக்க திட்டமிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து ராகினியை தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வந்த இசக்கிராஜ், அவரது மனைவி இளவரசி, வில்வதுரை 3 பேரும் முகநூல் மூலம் காதல் வலை வீசி பலரிடம் பணம் பறிக்க தொடங்கியதாக தெரிகிறது. இதனிடையே தன்னிடமிருந்து பறித்த பணத்தை கேட்டு ராகினியை மாரிமுத்து தொடர்ந்து நச்சரித்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராகினி வில்வதுரையிடம் கூறியுள்ளார். இதையடுத்து மாரிமுத்துவை கொலை செய்ய 4 பேரும் திட்டமிட்டதாக தெரிகிறது. இதற்காக தங்கள் நண்பர் ரவிக்குமார் மூலம் ராகினியிடம் பணம் பெற்று தருவதாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள ஒரு கண்மாய் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் காருக்குள்ளேயே வைத்து கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக தெரிகிறது. பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் கட்டியவர்கள் மற்றொரு சாக்கு மூட்டையில் பெரிய கல்லை போட்டு இரண்டையும் ஒன்றாக கட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த தலவாய்புரம் இரட்டை கண்மாயில் வீசிவிட்டு சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இசக்கிராஜ், ரவிக்குமார், வில்வதுரை ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் அழைத்து கொண்டு தலவாய்புரம் இரட்டை கண்மாய் பகுதிக்கு தனிப்படை போலீசார் சென்றனர். அங்கு கல்லை கட்டி சாக்கு மூட்டையில் போடப்பட்ட மாரிமுத்து உடலை மீட்டு அங்கேயே பிரேத பரிசோதனை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ராகினி என்கிற பெண்ணோட தலைமையில் வந்து வில்வதுரை எனும் காவலர், 12ஆம் பட்டாளியிலிருந்து 2ஆம் நிலை காவலராக இருக்கிறாரு. அவருடைய திட்டம், அவர்களுக்கு பின்னாடி வந்து இசக்கிராஜா, இளவரசி, ரவிக்குமார் என்னும் 5 பேர்லாம் சேர்ந்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து இளைஞர்களை வந்து கவர் பண்ணி அவங்கள்ட்டேருந்து பணம் பறிக்கிற செயலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க. அந்த மாதிரியான பல இளைஞர்களிடம் வந்து இவங்க பணம் பறிச்சுருக்கிறாங்க, பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் மாட்டிக்கிட்டவர் தான் மாரிமுத்து. மாரிமுத்து திட்டத்தில் வந்து பணம் 5 லட்சம் பறிச்சுருக்கிறாங்க. பறிச்சதை திருப்பி கேட்டுக்கிட்டே தொந்தரவு பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ வந்து இவரை பிளான் பண்ணி இங்கே வர வச்சு கொலை பண்ணுறதா திட்டம் தெரிவிக்கிறாங்க. மாரிமுத்து பணம் வாங்க வர சொல்லியே வில்வத்துறை, அதாவது வில்வத்துறைங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்தோட இறந்த மாரிமுத்தோட சித்தி பையன்தான். சித்தி பையனே வந்து அவரை வர வைக்கிறாரு. வர வச்சு திருநெல்வேலியிலேருந்து அவரை காரில் எழுதிட்டு வந்து சங்கரங்கோவில்கிட்ட வச்சு ஒரு இடத்துல வச்சு காருக்குள்ளே வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே தலவாய் குளம் அதில் ஊர்ணியில் வந்து சாக்கில் கட்டி மூடி கல்லை கட்டி மூடிட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவான ராகினி மற்றும் இளவரசியை தேடி வருகின்றனர். முகநூல் மூலம் பழகி காதல் வலை வீசி பணம் பறித்ததுடன் பணத்தை திருப்பி கேட்டவரை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.